ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல கருவேப்பிலை ஃப்ளேவரோட அட்டகாசமான சுவையில் ஒரு சூப்பரான கருவேப்பிலை ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு சிம்பிளாக முதல்ல ஒரு மசாலா நம்ம வந்து அரைச்சிக்கணும். அதுக்காக மிக்சி ஜாரில் 4 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டுக்கோங்க. கூடவே 6 இழுப்பல் பூண்டும் தோல் உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, கடைசியாக நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை இதோட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 துண்டு வஞ்சர மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வறுவல் வஞ்சர மீனில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, புளிப்புக்காக 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். வினிகர் ஊற்றுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மீனோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் மெரினா பீச் ஸ்டைலில் நல்லா மொறுமொறுப்பான நெத்திலி மீன் வறுவல் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி நாமளே நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வஞ்சர மீன் குழம்பு வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலாவை மீனோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதை வந்து 1/2 மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த மீன் வறுவல் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பொரிச்செடுக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். அதுக்காக கடாயில் 1/3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச மீனை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீனோட 1 பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வேண்டாம், அதோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். வீடே உங்களுக்கு வந்து கம கம்மனு மணக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சுண்டி இழுக்கிற அளவுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லோடு இருக்கும். இப்போ நம்மளோட கருவேப்பிலை ஃபிஷ் ஃப்ரை நல்லா கம கமனு வாசனையோட சூப்பராக ரெடியாயிருச்சு. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ தூரத்துக்கு 1 அருமையான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.